வணக்கம் நேயர்களே, அமுதசுரபியின் கதை கேட்கும் நேரம். இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வரலாற்று கதையான சிவகாமியின் சபதம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய 4 பாகங்களை கொண்ட வரலாற்று புதினம். கிபி 7 நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் காஞ்சி மாநகரத்தை ஆட்சி புரிந்த பல்லவர்களுடைய வரலாறையும், பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களுக்கு இடையே நடந்த போரையும், சைவ வைணவத்தின் மறுமலர்ச்சியையும் வரலாற்று சான்றுகளுடன் உள்ளடக்கிய கற்பனை காவியம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கதை வடிவில் கேட்கலாம். முதல் பாகம், பரஞ்சோதி யாத்திரை. அத்தியாயம் 1, பிரயாணிகள். மாலை நேரத்துல மகேந்திர ஏரிக்கரை வழியா காஞ்சி மாநகரத்தை நோக்கி ரெண்டு பேரு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் காவி உடை அணிந்த பௌத்த துறவி, 6 உயரத்துக்கு மேல வளர்ந்திருந்தாரு. கடுமையான தவ விரத அனுஷ்டானங்களில ஈடுபட்டதனாலேயோ, வேறு கடினமான காரியங்களில் ஈடுபட்டதனாலேயோ அந்த புத்த பிச்சுவின் தேகம் வறண்டு போய் கெட்டிப்பட்டு பார்க்க ரொம்ப கடினமா இருந்துச்சு. அவர் முகத்தை பார்த்தா அன்பையோ பக்தியையோ வெளிப்படுத்தல, ஒரு விதமான பயத்தை உண்டாக்குவதாக இருந்துச்சு. இன்னொருத்தர் 18 வயது நிரம்பிய இளைஞர், அவனுடைய பெயர் பரஞ்சோதி. ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் நடந்து வந்ததால களைப்பா இருந்தாங்க. காஞ்சி மாநகரம் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு பரஞ்சோதி கேட்டான். சன்னியாசி ஒரு இடத்த சுட்டி காண்பிச்சாரு. தூரத்துல அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல பெரிய மாளிகையின் கோபுரங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சு. பாதை ஓரமா தான் கொண்டு வந்த மூட்டையையும் தடியையும் கீழே வச்சுட்டு, நீங்க வேணா நடந்து போங்க, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மகேந்திர ஏரிக்கரையை பார்த்துக்கிட்டே பரஞ்சோதி உக்காந்துட்டான். சன்னியாசியும் மேற்கு திசையை நோக்கி ஏரிக்கரையை பார்த்துக்கிட்டே உக்காந்தாரு. அது சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். மகேந்திர ஏரிக்கரையின் நீர்பரப்புல சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் விழுந்து தங்க நிறமா ஜொலிக்கிறத பரஞ்சோதி பார்த்தான். அது மட்டும் இல்லாம வானத்துல இருக்கிற மேக கூட்டங்களின் நிழல் நீர்பரப்புல பட்டு அதுவும் தீப்பிடிச்சு எரியறது போல அவனுக்கு தோணுச்சு. சன்னியாசி அமர்ந்திருந்த மேற்கு திசையில ஏரிக்கரை சுற்றியும் இருந்த சின்ன சின்ன மலைக்குன்றுகளுடைய நிழல் நீர்பரப்புல பட்டு அது கரு நீல நிறத்துல தெரிஞ்சிச்சு. அங்கங்க வெள்ள திட்டு திட்டா தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தா வெண்ணாறைகள் கூட்டம் ஒற்றை காலில் நின்று தவம் பண்ணிக்கிட்டு இருந்த காட்சியையும், வானத்துல அது கூட்டமா பறந்து போற காட்சியையும் சன்னியாசி ரசிச்சு பாக்குறாரு. பரஞ்சோதி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், இத மகேந்திர ஏரின்னு சொல்றத காட்டிலும் மகேந்திர சமுத்திரம்னு சொல்லலாம்னு. அதை கேட்ட சன்னியாசி, ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல இந்த ஏரியில தண்ணி அதிகமா வரும், அப்ப மகேந்திர ஏரிய பார்க்க மகேந்திர சமுத்திரமாகவே தோணும்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நின்னாரு. என் கூட வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு. பரஞ்சோதி எதுவுமே சொல்லாம அவர் கூடவே எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச தூரம் போன உடனே செந்நெல் வயல்களையும், அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் மணிகளையும், அங்க வேலை பார்க்கிற மக்களையும் பாக்குறாங்க. புது நெல் வாசனையும் புது வைக்கோல் வாசனையும் சாலை முழுக்க வீசிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு முல்லை மல்லிகை மனம் வருது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல கிராமம் ஒண்ணு தெரியுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மல்லிகை பூ முல்லை பூ நந்தவனமாவே இருக்கு. அங்கங்க செண்பக காடும் தெரிஞ்சது. ஒரு பாம்பு கிராமத்து சாலையை கடந்து மல்லிகை பூ நந்தவனத்துக்குள்ள போறத பார்த்து சன்னியாசி நடக்கிறத நிறுத்தினாரு. அப்புறமா ரெண்டு பேரும் பேசாம கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பரஞ்சோதி சிரிச்சான். ஏன் சிரிக்கிறேன்னு சன்னியாசி கேட்டாரு. இதே மாதிரி பாம்பு தான் இன்னைக்கு மதியானம் என்ன கொள்ள வந்துச்சு, அப்போ நீங்க தானே அதை கொன்னீங்க, புத்த சன்னியாசியா இருந்துட்டு உயிரினங்களை துன்புறுத்தலாமான்னு கேட்டான். தன்னை கொல்ல வந்த உயிரினத்தை கொல்லலாம்னு சன்னியாசி சொன்னாரு. அது உங்களை ஒண்ணும் கொல்ல வரலையே, என்னதானே கொல்ல வந்துச்சுன்னு பரஞ்சோதி கேட்டான். நீ என் உயிரை காப்பாத்தின, அதற்கு பிரதிபலனா உன் உயிரை நான் காப்பாத்தினேன்னு சன்னியாசி சொன்னாரு. என்ன சாமி சொல்றீங்க, நான் உங்க உயிரை காப்பாத்தினேனா? இப்ப இல்ல பரஞ்சோதி, 300 வருஷத்துக்கு முன்னாடி. சுவாமி, நீங்க பெரிய மகான், உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டான். பல ஜென்மத்துல நடந்ததெல்லாம் சொல்றீங்க, இந்த நாட்டுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. இந்த நாட்டுல பெரிய போர் நடக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பார்த்த மகேந்திர ஏரியே ரத்த சமுத்திரமா மாறப்போகுதுன்னு சன்னியாசி சொன்னாரு. ஐயையோ, என்ன பயமுறுத்துறீங்க சாமி, நாடு எப்படி போனா எனக்கு என்ன, என்ன பத்தி சொல்லுங்கன்னு பரஞ்சோதி கேட்டான். இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் வரும், புத்தர் பகவான் அருளால அந்த கஷ்டம் நீங்கிடும், கவலைப்படாம இது. நான் சுத்த சைவனாச்சே, புத்தர் பகவான் எனக்கு அருள் புரிவாரா? பரஞ்சோதி, புத்தர் பகவான் எல்லாருக்கும் கருணை புரிவார். சுவாமி, அப்போ அந்த தூரத்துல யாரோ வர்றாங்க, யாருன்னு சொல்ல முடியுமா? பார்த்தாலே தெரியலையா, திகம்பர சமண முனிவர் வருகிறார். ஒரு காலத்துல இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துல சமணர்கள் வைத்ததே சட்டமா இருந்துச்சு. அவர்கள் கிழித்த கோடு தாண்டாம மகேந்திர சக்கரவர்த்தியும் ஆட்சி நடத்தி வந்தாரு. இப்ப எல்லாம் தலைக்கீழா மாறி போச்சு. இன்னும் இந்த நாட்டுல சமணர்கள்லாம் இருக்கிறாங்களான்னு பரஞ்சோதி கேட்டான். கால்வாசி பேர் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாங்க, மீதி பேரும் சீக்கிரமா போயிருவாங்க. இப்ப இந்த நாட்டுல சைவ வைணவர்களின் பாடு கொண்டாட்டமா இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போதே சமண முனிவர் பக்கத்துல வந்துட்டாரு. அவரை பார்க்க புத்த சன்னியாசி மாதிரி 6 உயரத்திற்கெல்லாம் இல்ல, கட்டையாவும் குட்டையாவும் இருந்தாரு. கோமலை மட்டும்தான் அவர் உடுத்தின உடுப்பா இருந்துச்சு.
ஒரு கமண்டலமும் மயில் தோகை விசிறியும் சுருண்ட பாயும் வச்சிருந்தாரு. புத்த சன்னியாசி அவரை பார்த்து புத்தம் கரணம் கச்சாமின்னு சொன்னாரு. திகம்பர சமண முனிவர் அருகல் தாள் போற்றின்னு தம் மனத்தை சொன்னாரு. அடிகள் இருட்டுகிற நேரத்துல இந்த பக்கம் எங்க பிரயாணம்னு புத்த பிச்சு கேட்டாரு. இந்த ருத்ரபூமியில எனக்கு என்ன வேலை? தொண்டை மண்டலம் தான் சடையன் கூத்தாலும் சுடுகாடா ஆயிருச்சே, தெரியாதா? நான் பாண்டிய நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், இங்கதான் கோட்டை கதவெல்லாம் சாத்த போறாங்களாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா நடந்து போயிட்டாரு. பரஞ்சோதி உடனே இவரு எந்த கோட்டையை சொல்றாருன்னு கேட்டான். அதோ பாருன்னு புத்த சன்னியாசி காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசலை காட்டினாரு. கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் மூடி இருந்ததை பரஞ்சோதியும் பார்த்தான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுதசுரபியுடன். நன்றி, வணக்கம்.